सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய் ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 30வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குல தேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. ஷாமாவுக்கு சின்ன வயதில் ஜுரம் வந்தது. அவர் தாய் தேவிக்கு வேண்டிக் கொண்டாள், இந்த சிறுவனை உன்மடியில் கிடத்துகிறேன், அவனை சாகவிடுவதும் நீயே, குணப்படுத்துவதும் நீயே, இவன் குணமானால் உன் தர்சனத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவேன். இப்படி நேர்ந்து கொண்டவுடன் அந்த சிறுவன் குணமானான். வைத்தியனானாலும் கடவுளானாலும் காரியம் முடிந்த பின் அவர்களை மறந்து போய்விடுவோம். கஷ்ட காலத்தில்தான் பிரார்த்தனை நினைவுக்கு வருகிறது. நிறைவேற்றாதது பயத்தை கொடுக்கிறது. இப்படியாக தினங்கள் கழிந்து வருஷங்களும் கழிந்து போயின. வேண்டுதலை மறந்து போன அந்த தாய் தன் கடைசி காலத்தில் மாதவ்ராவை வேண்டினாள். வெகு வருஷங்களாக இருக்கும் நேர்த்தி கடனை இன்று வரையிலும் நிறைவேற்றவில்லை. இன்னும் தள்ளி போடுவது நல்லதல்ல, நீ தேவியின் தர்சனத்திற்கு போ என்றாள். அவளுக்கு இரண்டு ஸ்தனங்களிலும் ஒரு விதமான தோல்வியாதி இருந்தது. ரொம்பவும் கஷ்டப்பட்டாள். அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் மற்றொரு வேண்டுதல் செய்தாள். தாயே, உனக்கு வந்தனம். இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றினால் இரண்டு வெள்ளியால் செய்த ஸ்தனங்களை உனக்கு சமர்ப்பிப்பேன் என்றாள். இந்த நேர்த்தி கடனை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறந்துவிட்டாள். உயிர் பிரியும் சமயத்தில் அவளுக்கு அந்த ஞாபகம் வந்தது. பாப்பியாவிற்கு, அதாவது ஷாமாவை அவர் தாய் கூப்பிடும் முறை. இதையெல்லாம் நினைவுபடுத்தி கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாள். அந்த தாய் எவ்வித கோரிக்கையும் இல்லாமல் ஹரிச்சரணங்களில் லீனமானாள். தேவியின் கோயிலுக்கு போக வேண்டும், போக வேண்டும் என்று தினங்கள், மாதங்கள், வருஷங்கள் கடந்தன. மாதவ்ராவ் அந்த விஷயத்தை மறந்து போனதினால் வேண்டுதல் அப்படியே நின்று போயிற்று. இப்படியாக 30 வருஷங்கள் கழிந்தவுடன் ஷிரடியில் என்ன நடந்ததென்றால், ஒரு ஜோதிடன் யாத்திரை செல்கையில் அங்கே வந்தான். அவனுக்கு ஜோதிட வித்தியில் மிகவும் பாண்டித்யம் இருந்தது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவையெல்லாம் பற்றி சொல்வான். ஆர்வம் படைத்த அநேக ஜனங்களை திருப்தி செய்து அவர்கள் சபாஷ் என்று புகழ்ந்தார்கள். பணக்காரனான பூட்டி முதலிய அநேகருக்கு ஜோசியம் சொல்லி எல்லோரையும் திருப்தி செய்து அவர்களது அபிமானத்தை சம்பாதித்து கொண்டான். மாதவ்ராவின் தம்பியான பாபாஜி தன் எதிர்காலம் பற்றி கேட்டவுடன் அவன் மீது தேவி சந்தோஷப்படவில்லை என்று ஜோதிடன் சொன்னான். உங்கள் தாய் வேண்டிக் கொண்ட விஷயத்தை தன் கடைசி காலத்தில் உன் அண்ணனிடம் வேண்டுதல் நிறைவேற்று என்று சொன்னாள். அந்த வேண்டுதல் இன்று வரையிலும் நிறைவேறாததால் தேவி தொந்தரவு கொடுக்கிறாள் என்றான். மாதவ்ராவ் வீட்டிற்கு வந்தவுடன் பாபாஜி அந்த கதையை சொன்னான். மாதவ்ராவிற்கு ஞாபகம் வந்தது. உடனடியாக தட்டானை கூப்பிட்டு இரண்டு வெள்ளி ஸ்தனங்கள் செய்வித்து அவற்றை மசூதிக்கு எடுத்து கொண்டு போனார். சாயிபாபாவிற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இரண்டு ஸ்தனங்களை அவர் முன் வைத்தார். அவைகளை ஏற்றுக்கொண்டு தன் கோரிக்கையிலிருந்து முக்தி கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். நீங்களே எனது சப்தசிருங்கி மாதா, நீங்களே எனக்கு தேவி. இதோ என் வேண்டுதல், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் கோரிக்கை நிறைவேறும் என்று பாபாவிடம் கூறினார். அதற்கு மறுமொழியாக பாபா சொன்னார், சப்தசிருங்கி கோயிலுக்கு போய் உன் கையாலேயே அவளது சரணங்களில் சமர்ப்பித்து உன் பிரார்த்தனையை நிறைவேற்று. பாபா இப்படி பலவந்தம் செய்ததால் மாதவ்ராவ் மனதிலும் கூட அப்படியே தோன்றியது. வீட்டை விட்டு கிளம்பி
தேவியின் தர்சனத்திற்கு போக நிச்சயம் செய்தார். பாபாவின் தர்சனம் செய்து கொண்டு அவரது சுப ஆசிர்வாதங்களை வேண்டி விபூதி பிரசாதம் பெற்று பாபாவின் அனுமதியுடன் புறப்பட்டார். சப்தசிருங்கி தேவியையும் அவரது குல பூஜாரியையும் தேடவ ஆரம்பித்தார். தெய்வாதீனமாக பூஜாரி காக்காஜி வீட்டிலேயே எவ்வித சிரமமும் இல்லாமல் கிடைத்துவிட்டார். காகாஜியின் மனதில் மிக சீக்கிரமாக பாபா தர்சனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எழவும், மாதவராவ் வந்து கூப்பிடுவது இது சாதாரண விஷயமா என்ன? நீங்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு, ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று பதில் கிடைத்ததும் அந்த ஆனந்தத்திற்கு கங்கு கரை உண்டா? இருவரும் அக்கணமே ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். இப்படியாக இருவரும் மகிழ்ச்சியாக சாயி லீலையை பாடினார்கள். வேண்டுதல் செலுத்தி முடித்தவுடன் பூஜாரி ஷிரடிக்கு கிளம்பினார். மாதவராவின் நல்ல சகவாசம் எதிர்பாராமல் கிடைத்ததினால் பூஜாரியின் மனதில் ஆனந்தம் பொங்கியது. பூஜாரிக்கு ஷிரடி போகும் வழியே லட்சியமாகியது. மாதவராவின் கோரிக்கை நிறைவேறியதும் உடனேயே இருவரும் ஷிரடிக்கு புறப்பட்டார்கள். மனதில் உற்சாகம் இருந்ததினால் வேக வேகமாக கோதாவரி தீரத்தை வந்தடைந்தார்கள். அதன் சமீபத்திலேயே ஷிரடி. அங்கே சேர்ந்த உடனேயே ஆர்வ மிகுதியினால் பரம பிரீத்தியுடன் சாயிபாபாவின் தர்சனத்திற்கு போனார்கள். பூஜாரி பாபாவின் பாதங்களுக்கு வந்தனை செய்து கண்ணீரால் அலம்பினார். பாபாவின் தர்சனத்தினால் சந்தோஷம் அடைந்த அவர் மனது பிரசன்னமாகியது. தேவி காட்சி கொடுத்ததின் பயன் கிட்டியது. அந்த சமர்த்தனை, அந்த பாபாவை கண்ணார கண்டு காக்காஜி உண்மையான சுகத்தை உணர்ந்தார். அவரது மனோபீஷ்டம் நிறைவேறியது. சாயி தர்சனத்தினால் அவரது சேவையால் காக்காவின் சித்தம் தெளிவடைந்தது. அவர் சுகத்தையும் திருப்தியையும் பெற்றுவிட்டார். சாயியின் கிருபை மழையென பொழிந்ததால் அவர் சிந்தை நீங்கியது. மனதின் சஞ்சலம் விலகியது. அவருக்கு அதிசயமாயிற்று. எத்தகைய அற்புத லீலை என்று தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டார். எந்த பிரசங்கங்களும் இல்லை, கேள்வி பதில்கள் இல்லை, ஆசிர்வச்சனங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. தர்சனம் மட்டுமே எவ்வளவு சுகம் கொடுக்கிறது? சஞ்சலமான என் மனப்பாங்கு தர்சனம் ஒன்றினாலேயே சாந்தி அடைந்தது. அலௌகீக சுகம் மற்றும் ஞானம் கிடைத்தது. இதல்லவா தர்சன மகிமை என்று அவரது பார்வை சாயி சரணாலயங்களில் தஞ்சமடைந்தது. அதனால் அவருக்கு பேச்சு எழவில்லை. பாபாவை குறித்த கதைகளை கேட்டால் அவர் ஆனந்தத்திற்கு முடிவில்லாமல் இருந்தது. பூஜாரி பக்தி பாவத்துடன் சாயி சமர்த்தனை சரணடைந்து ஆத்மானந்தம் பெற்றார். முந்தைய மனநிலையை மறந்துவிட்டார். காக்காஜி 12 தினங்கள் ஷிரடியில் தங்கி நல்ல திடமான மனத்துடன் புறப்பட்டு போனார். ஸ்வப்னத்திற்கு கூட சமயம் என்பது உள்ளது. உஷத்காலம் அல்லது பிராத காலத்தில் வரும் கனவு நனவாகிறது. மற்ற சமயங்களில் காணும் கனவுகள் பலிப்பதில்லை என்பது பிரசித்தம். ஆனால் இந்த ஷீரடியில் வரும் கனவுகள் எப்பொழுது வந்தாலும் சரி, எங்கு வந்தாலும் சரி, அவை சித்தி பெறும். இது பக்தர்களுக்கு என்றும் அனுபவமாகிறது. இந்த விஷயத்தில் ஒரு விருத்தாந்தத்தை ஸ்ரோதாக்களுக்கு விண்ணப்பித்து கொண்டால் மனதிற்கு குதூகலமும் கேட்பதில் உல்லாசமும் அதிகமாகும். ஒரு தினம் மத்தியானம் பாபா தீக்ஷித்துக்கு இப்படி சொன்னார். டோங்கா எடுத்துக்கொண்டு ரஹத்தா போய் குஷால் பாபுவை கூட கூட்டி கொண்டு வா. ரொம்ப நாட்களாகிவிட்டன. உன்னை பார்க்க வேண்டுமென்று அவர் மனதிற்கு தோன்றுகிறது. அதனால் பாபா உன்னை காண வேண்டும் என்று சொல்லி கூட்டி கொண்டு வர சொன்னார். பாபாவை நமஸ்கரித்து அவர் ஆக்ஞைப்படி தீக்ஷித் டோங்கா எடுத்துக்கொண்டு போனார். சீக்கிரமே குஷால் பாபுவை பார்த்து விஷயத்தை சொன்னார். பாபாவின் செய்தியை கேட்டு குஷால் பாபுவிற்கு எல்லையற்ற ஆச்சரியம் உண்டானது. நித்திரையில் இப்பொழுதுதான் கேட்டேன். நித்திரையில் பாபாவின் ஆக்ஞை இதேதான். மத்தியான போஜனம் செய்து படுக்கை மேல் ஓய்வெடுக்கும் பொழுது கண்கள் மூடிக்கொண்டன. பாபா கனவிலும் கூட இதையே கூறினார். இப்பொழுதே ஷிரடிக்கு வா, புறப்படு என்று இதே சொன்னார்.
எனக்கும் கூட இதே விருப்பம் இருந்தது. ஆனால் என்ன செய்வேன், குதிரைகளும் கூட இங்கே இல்லை. அதனால் இதை தெரியப்படுத்துவதற்கு சிறுவனை அனுப்பியிருக்கிறேன். பையன் சிறிது நேரத்திற்கு முன் கிளம்பி எல்லை வரை போனானோ இல்லையோ, உங்கள் டோங்கா வந்தது என்றார். தீக்ஷித் வினோதத்துடன் ஹாசியமாக, அதற்காகவே அல்லவா என்னை ஆக்ஞாபித்து அனுப்பியுள்ளார். இப்பொழுது நீங்கள் புறப்பட்டால் டோங்கா வண்டி வெளியில் சித்தமாக நிற்கிறது என்று சொன்னார். அப்படி அவர் ஆனந்தமாக தீக்ஷித்துடன் ஷீரடிக்கு வந்தார். இதன் உள்ளர்த்தம், குஷால் பாபுவை சந்திப்பதால் பாபாவின் மனோபீஷ்டம் தீருவது, பாபாவின் அதிசய லீலையை கண்டு குஷால் பாபுவிற்கு உணர்ச்சிகள் அதிகமாகி குரல் தழுதழுத்தது. ஒரு முறை ராம்லால் என்ற பஞ்சாபி பிராமணன் பம்பாயில் இருந்த பொழுது பாபா தயை கூர்ந்து அவருக்கு ஒரு ஸ்வப்னத்தை அருளினார். ஆகாசம், வாயு, ரவி, வருணன் முதலிய தேவதைகளின் அனுகிரக பிரபாவத்தினால் வெளியிலும் அந்தரங்கத்திலும் விஷயங்களை குறித்து நன்கு அறிந்து கொள்ள விழிப்பு நிலை பயன்படுகிறது. இந்திரியங்கள் ஓய்வு கொள்ளும் பொழுது உலகியல் நடப்புகளை அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்று பாகுபடுத்தி உணரச் செய்யும் நிலையை ஸ்வப்னம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ராம்லாலின் ஸ்வப்னம் அதிசயமானது. அவருக்கு பாபா எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது. இதுவரை தர்சனம் செய்ததில்லை. ஆனால் என் அருகில் வா என்று சொன்னார். பார்ப்பதற்கு ஒரு மகாத்மா போல இருந்தார். ஆனால் அவர் யாரோ எங்குள்ளவரோ என்று தெரியாது. ராம்லால் விழித்து கொண்டு யோசிக்கலானார். அவர் மனதிற்கு போக வேண்டும் என்று தோன்றியது. அவரது நிஜப்பெயர் என்னவென்று தெரியாமல் எங்கே போக முடியும்? ஆனால் தன்னை வா என்று கூப்பிட்டவருக்கு தக்க ஏற்பாடு செய்ய தெரியும் என்று எண்ணினார். அன்று மத்தியானம் எதேச்சியாக நடந்து போகும் பொழுது ஒரு கடையில் ஒரு படத்தை பார்த்து அதிசயப்பட்டார். தான் ஸ்வப்னத்தில் கண்ட ரூபமே என்று ராம்லாலுக்கு தோன்றுகிறது. வேகமாக கடைக்காரனை கேட்டு விசாரித்தார். படத்தை தொட்டு பார்த்து இவர் யார், எங்குள்ளவர் என்று கேட்டபொழுது அவர் ஷிரடியில் உள்ள சாயிபாபா என்று தெரிந்தது. அதிலிருந்து ராம்லாலின் மனதிற்கு சாந்தி உண்டாயிற்று. பிறகு முழு விவரங்களை தெரிந்து கொண்டு ஷிரடிக்கு போய் பாபாவின் நிர்யாண பரியந்தம் அவர் அருகிலேயே இருந்துவிட்டார். தம் பக்தர்களை தம் தர்சனத்திற்கு கூப்பிட்டு அழைத்து வந்து அவர்களின் லௌகீக ஆன்மீக கோரிக்கைகளை தீர்ப்பது பாபாவின் சங்கல்பம். அவரும் எல்லோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். சாயி ஆசையில்லாதவர், அகங்காரமில்லாதவர், தன்னலமில்லாதவர், எவ்வித மமகாரமும் இல்லாதவர். அவரது அவதாரம் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே. குரோதம் அவரிடம் வராது. துவேஷத்திற்கு அவர் அருகில் இடமில்லை. தன்னலத்தின் பக்கம் அவர் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். அவர் ஒரு பெரிய சாது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு எல்லோர் மீதும் தன்னலமற்ற பிரேமை. அதுவே அவரது உன்னத குறிக்கோள். தர்மத்தை எதிர்ப்பவர்களிடம் ஒரு கணமாவது பேச்சை வீண் செய்வதில்லை. இதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், அத்தகையவர் என் கையை பிடித்து கொண்டு தம் சரித்திரத்தை எழுதி கொள்வதில் உள்ள உத்தேசம் பக்தர்கள் அவர் ஸ்மரணையில் மூழ்கிவிட வேண்டுமென்பதே. ஸ்ரத்தா பக்தியுடன் சாயி சச்சரிதையை கேளுங்கள் என்று ஹேமாத் பந்த் ஸ்ரோதாக்களை எப்பொழுதும் மிக்க வினயத்துடன் வேண்டிக் கொள்கிறான். அதனால் மனதிற்கு சாந்தி உண்டாகும். துயரங்களில் மூழ்கியிருக்கும் மனதிற்கு நிம்மதி பிறக்கிறது. சாயி சரணங்களில் பக்தி நிலை பெறும். சம்சாரத்திலிருந்து முக்தி கிடைக்கும். பின்வரும் அத்தியாயத்தில் வருவது சந்நியாசி விஜயானந்தனின் கதை. மானச சரோவரத்திற்கு புறப்பட்டவருக்கு சாயி சரணங்களில் முக்தி கிடைத்தது. பக்த பாலாராம் மான்கருக்கும் கூட அப்படியே விஸ்ராந்தியை கொடுத்தார். நூல்கர், மேகா இவர்களின் விருப்பங்களை பாபா மொத்தமாக பூர்த்தி செய்து வைத்தார். புலி போன்ற குரூர பிராணிக்கும் கூட தம் சரணாலயங்களில் இடம் கொடுத்தார். இவ்வித சாயியின் அற்புத சரிதையை கேட்பது என்றால் பண்டிகை கொண்டாடுவது போலவே அல்லவா? ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத்சரிதையில்
கோரிக்கை நிறைவேற்றுவது முதலிய கதைகளை சொல்வது என்ற 30வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து, சுபமுண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 30வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. 31வது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ சாய் ராம்.